பிரதமர் மோடியை டெல்லியில் இன்று சந்திக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். ஒன்றிய அரசு வழங்க வேண்டிய நிதியை உடனடியாக விடுவிக்குமாறு வலியுறுத்துகிறார். சென்னை கடற்கரை எழும்பூர் இடையே 4வது ரயில் பாதை அமைக்கும் பணியில் தொய்வு, மந்தமான பணியால் பொதுமக்கள் அவதி. நாடாளுமன்ற நிலைக்குழுக்களை மாற்றியமைத்து ஒன்றிய அரசு நடவடிக்கை. நுகர்வோர் விவகாரங்கள் துறை நிலைக்குழு தலைவராக திமுக எம்பி கனிமொழி நியமனம். தொழிற்சாலைகளுக்கான நிலைக்குழு தலைவராக திருச்சி சிவாவை நியமித்து உத்தரவு. தன் மீது அன்பும் நம்பிக்கையும் வைத்த முதலமைச்சருக்கு வாழ்நாள் முழுவதும் நன்றி செலுத்துவேன். சட்ட ரீதியாக வழக்கை எதிர்கொண்டு மீண்டு வருவேன் என்று செந்தில் பாலாஜி உறுதி. டெல்லி சட்டப்பேரவையில் அதிஷி தலைமையிலான ஆளும் அரசு மீது இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு. ஆம் ஆத்மி கட்சி பெரும்பான்மை பலம் இருப்பதால் ஆளும் கட்சி எளிதில் வெற்றி பெறும். சென்னையில் அக்டோபர் 6 விமான சாகச கண்காட்சி. 21 பிறகு நடைபெறும் சாகச கண்காட்சிக்கான ஏற்பாடுகள் தீவிரம். உலகின் மிக உயரமான போர் முனையான சியாச்சின் ராணுவ முகாமில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ராணுவ வீரர்களுடன் கலந்துரையாடல். இரண்டாயிரத்தி 2024-25 நிதியாண்டில் ஒன்றிய அரசின் கடன் இலக்கு 661,000 கோடியாக நிர்ணயம். ஒன்றிய நிதியமைச்சகம் தகவல். இத்தாலி நாட்டு பிரதமருடன் எலான் மஸ்க் டேட்டிங். சமூக வலைதளங்களில் வைரலாகும் புகைப்படங்கள். அமெரிக்காவில் மீண்டும் இந்து கோவில்கள் மீது தாக்குதல். இந்துக்களை திரும்பி செல்லுங்கள் என எழுதி வைத்ததால் பரபரப்பு. அருணாச்சல பிரதேசம் நாகாலாந்தின் 11 மாவட்டங்களில் ஆயுதப்படைகள் சிறப்பு சட்டம் நீட்டிப்பு. ஒன்றிய உள்துறை அமைச்சகம் அறிவிப்பு. விடுமுறை தினத்தையொட்டி சென்னையிலிருந்து இன்று முதல் ஞாயிறு வரை சிறப்பு பேருந்துகள் இயக்கம். மக்களின் நலன் கருதி தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் ஏற்பாடு. குஜராத்தில் வெள்ளத்தில் மூழ்கிய காரின் மேல் பகுதியில் அமர்ந்த தம்பதி. நாலாபுறமும் தண்ணீர் சூழ்ந்திருந்த போதும் எந்த பதற்றமும் இல்லாமல் வீட்டில் இருப்பது போல் பேசிக் கொண்டிருந்த வீடியோ வைரல்.